ஹலோ எவ்ரிவன், சிஎம்ஏ ஜூன் 2024 எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட எக்ஸாம் ரிலேட்டடான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் அஸ் யூஷுவல் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோட சில இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா நமக்கு அடிஷனலாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸோடைய எக்ஸாம் பேப்பரே அவங்க கேன்சலேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலைன்னா அப்படிங்கிறதும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஜாயின் பண்ணலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேப்பிட் ரிவிஷன் வீடியோஸ் இருக்குது. அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு நிறையா வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாமுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இன்ஸ்டியூட்டில் அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஜூன் 2024 எக்ஸாம் எழுதுகிற இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ எல்லாருக்குமே சிலபஸ் 2022 அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சிலபஸ் 2022 எல்லாருக்குமே இதே தான். 16 சிலபஸும் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி 22 சிலபஸில் எக்ஸாம் எழுதுகிறாங்க. இதில் அட்மிட் கார்டோட எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாமுக்கு போகும்போது அட்மிட் கார்டோட உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துக்கணும். அண்டு முக்கியமாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத, ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை என்னென்ன நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாமுக்கு நீங்கள் கையில் எடுத்துக்க வேண்டியது அட்மிட் கார்டை நீங்கள் தான் பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அட்மிட் கார்டு இன்ஸ்டியூட்டில் சைட்டில் போன உடனே அட்மிட் கார்டு லிங்க் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்துடும். ஸோ அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அது ஒருவேளை இல்லைன்னா இன்ஸ்டியூட்டில் உங்களுடைய ஸ்டூடெண்ட் லாகின் ஐடி போட்டுட்டு நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆதார் அந்த மாதிரி மொத்த ஐடியும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு எக்ஸாமினர்ஸ் அப்படிங்கிறதுல ஆன்சர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் உங்கள் ரோல் நம்பர் அண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டைரெக்டாக அந்த ஆன்சர் பேப்பருடைய காப்பி கொடுத்துருக்காங்க, அதுலேயே நம்ம பார்க்கலாம். ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டுடைய ஒரு காப்பி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பேஜு. இதில் பார்ட் 7 ஸ்டூடெண்ட்டுடைய பார்ட். இப்போ ஸ்டூடெண்ட் பார்ட்டில் இருக்கிறதுல மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஏன்னா இதுக்கு கீழே இருக்கிறது எக்ஸாமினர்ஸ் பார்ட். ஸோ இந்த பார்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. இதுக்கு கீழே இது மேலே இருக்கிறது மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணணும். இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களுடைய ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸ். இப்போ உங்களுடைய ரோல் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5 வச்சுப்போம். அப்படி இருந்தால் நீங்கள் இதை வேர்ட்ஸில் என்ன எழுதுவீங்க, 1, 2 அந்த மாதிரி 3, 4, 5 அப்படின்னு வேர்ட்ஸில் உங்களுடைய ரோல் நம்பரை ஃபில் பண்ணணும். அடுத்தது எக்ஸாமினேஷன் டேட்டு, என்னைக்கு டேட்டு, டேட்டு மந்த்து அண்ட் இயர் அதை ஃபில் பண்ணணும், 2 digits. அடுத்தது எந்த குரூப் நீங்கள் அப்பியர் ஆகிறீங்க, குரூப் 1, 2, 3, 4 எந்த குரூப் அப்பியர் ஆகிறீங்களோ அதை இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்தது இதுக்கு கீழே ஸ்பேஸ் ஃபார் அஃபிக்ஸிங் ரோல் நம்பர் ஸ்டிக்கர் ப்ரொவைடட் இந்த அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் சைன் வாங்குவாங்கல்ல, அப்போ உங்கள் நேமுக்கு பக்கத்தில் ஒரு பார் கோட் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை எடுத்து ரோல் நம்பர் ஸ்டிக்கர் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிலபஸ், சிலபஸ் ஒரே ஒரு சிலபஸ் தான் இப்போ இருக்கிறது 2022. பட் அதையுமே நீங்கள் இங்கே ஓஎம்ஆர் ஷீட்டுங்கிறதுனால இதில் கண்டிப்பாக நீங்கள் இதை டார்க்கன் பண்ணணும். ஸோ இது எதை வச்சு டார்க்கன் பண்ணணும் அப்படிங்கிறதும் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. டார்க்கனிங் த சர்க்கிள் வித் ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென், ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென். ஸோ ஒன்று ப்ளூ பென்னை யூஸ் பண்ணுங்கள், ஒரே பென்னை ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ப்ளூ, ஒரு இடத்துல பிளாக் அந்த மாதிரி போடாதீங்க. ஒன்று ப்ளூ பென் அல்லது பிளாக் பென், ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. எக்ஸாமில் ஆன்சர் எழுதுகிறப்போவுமே பர்டிகுலராக இந்த கலர் அப்படின்னு சொல்லலை. ஸோ மேபி நீங்கள் ப்ளூ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் யூஸ் பண்ணுங்கள். எழுதும்போது அண்டர்லைன் பண்ணுறதா இருந்தால் அதே பெனில் அப்படியே நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே போயிடலாம். இது இன்னொரு பென் கலர் மாற்றுறது ப்ளூ பிளாக் அந்த மாதிரி மாற்றி மாற்றி டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டராக இருக்கும்.
ஒன்று ப்ளூ பெனில் ஃபுல் ஆன்சரும் எழுதுங்க, அல்லது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் எழுதுங்க அந்த ஆன்சர் ஃபுல்லாகவே. அந்த பேப்பர் நான் சொல்கிறது வந்து அந்த எக்ஸாம் ஃபுல்லாக சொல்கிறேன், ஓகே? அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மீடியமில் இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் பிளாக் பென் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக டார்க்கன் பண்ணணும். மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப இது, ஸோ இது இந்த சர்க்கிளை விட்டு வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்கிள்குள்ளே கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே உங்களுடைய சிக்னேச்சர், கேண்டிடேட்டுடைய சிக்னேச்சர். இங்கே சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிறப்ப இங்கே அல்ஃபபெட்டிக்கலில் ஆர்டராக கொடுக்கல, நம்பர் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஜெக்ட் கோடுங்கிறது பேப்பருடைய நம்பராக தான் இருக்கணும் அங்கே. இப்போ பேப்பருங்கிறப்ப இப்போ பேப்பர் 5, 6 அல்லது பேப்பர் 10, 11, 12 அப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் 10 அப்படின்னு எடுத்தோம்னா இங்கே 1 and 0 போடுறோம் சப்ஜெக்ட் கோட். அப்போ இதுக்கு நேராக 1 இருக்கிற சர்க்கிளை டார்க்கன் பண்ணணும், இங்கே 0 இருக்கிற சர்க்கிளை டார்க்கன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய ரோல் நம்பரை எழுதணும். இங்கே கொடுத்துருக்கிறது ஆன்சர் ஷீட் சீரியல் நம்பர், இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்குறது. ஸோ இது உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் இங்கே எழுத வேண்டியது அட்மிட் கார்டில் உங்களுக்கு ரோல் நம்பர் என்ன அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரோல் நம்பரை இங்கே எழுதணும். இப்போ மேலே எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்தோம், 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொன்னீங்க, இங்கே 6 digits ரோல் நம்பரில் இருக்குது. ஸோ இப்போ உங்களுடைய நம்பர் வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி எழுதுறீங்க. அந்த ஒன்னுக்கு நேராக இதுக்கு கீழே சர்க்கிள் நம்பர், இந்த 1 circle டார்க்கன் பண்ணணும், இங்கே 2 circle டார்க்கன் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுடைய ரோல் நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஒயம்ஆர் டார்க்கன் பண்ணுங்கள். பட் ரொம்ப முக்கியமானது, இந்த சர்க்கிளை தாண்டி டார்க்கன் பண்ணாதீங்க. ரொம்ப ஓரத்தில் இப்போ நான் இங்கே கையால் போட்டது கொஞ்சம் வந்து வெளியில் போயிருக்கு, இந்த மாதிரிலாம் டார்க்கன் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக அந்த சர்க்கிளுக்குள்ளே வர மாதிரி மட்டும் டார்க்கன் பண்ணுங்கள். ஸோ இதோட அவ்வளவுதான் இந்த பேஜில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுடைய பார்ட்டு அவ்வளவுதான், மீதி எல்லாமே எக்ஸாமினர்ஸ் உடையது. ஸோ இதில் உங்களுக்கு ஃபர்தராக எந்த எதுவுமே பண்ண வேண்டாம், நேராக நீங்கள் ஆன்சர் எழுத போயிடலாம். இப்போ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரூல்ஸுன்னு கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபஸ்ட் என்னென்னா, உங்களுடைய நேமோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ ரோல் நம்பரோ உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எந்த இடத்துல கேட்டிருக்காங்களோ அதை தவிர வேறு எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. மஸ்ட் நாட் அப்பியர் எனிவேர் இன் த ஆன்சர் புக் எக்ஸப்ட் அலாட்டட் போர்ஷன். ஆன்சர் ஸ்கிரிப்டில் எந்த இடத்துல உங்கள் ரோல் நம்பர், இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தோம்ல ரோல் நம்பர், உங்களுடைய நேமு சைன் பண்ணுறீங்க, நேமோ அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அல்லது ரோல் நம்பரோ அந்த மாதிரி எந்த இடத்துல கேட்டிருக்காங்களோ அதை தவிர வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். அடுத்தது, எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு 15 minutes எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் சீக்கிரமே போய்டுறது பெட்டர். எப்போவுமே லாஸ்ட் மினிட்ல ஒரு ரஷ்ஷை அவாய்ட் பண்ணுறதுக்கு சீக்கிரமே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும், எக்ஸாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எழுதுறதுக்கு அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் அவர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடியே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறது பெட்டர் தான். பட் இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம் ஹால் ஒரு 15 minutes முன்னாடியே ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த 15 minutes முன்னாடிங்கும்போது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற அந்த 15 minutes முன்னாடி ரீடிங் டைமும் கொடுக்குறாங்க. இப்போ மார்னிங் செஷன் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்னிங் செஷன் மார்னிங் 10 to 1, இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃப்டர்நூன் 2 to 5. அப்போ மார்னிங் செஷனுக்கு 9:45 to 10 வரைக்கும் ஃபஸ்ட்டு செஷனில் அலோவபிள் ரீடிங் டைம். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் செஷனுக்கு 1:45 to 2 PM வரைக்கும் ரீடிங் டைம். இந்த ரீடிங் டைம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் மட்டும் உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கும் தான் இந்த டைம். இந்த இடத்துல உங்களால் இந்த டயத்தில் உங்களால் ஆன்சர் எழுத முடியாது. வில் நாட் பி அலவுட் டு ரைட் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அட் த ஷெட்யூல்டு டைம். ஷெட்யூல்டு டைம்ங்கிறது மார்னிங் 10 ஆஃப்டர்நூன் 2 அந்த இந்த செஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ரீடிங் டைமை நல்லா யூஸ் பண்ணுங்கள். இந்த ரீடிங் டைமில் எந்தெந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், எதை சாய்ஸில் விடலாம், எதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதலாம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா ஷுர் அந்த மார்க் கிடச்சிரும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரீடிங் டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீடிங் டைம்ங்கிறத வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த டயத்துக்குள்ளே எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு ரீடிங் டைமையும் நல்லபடியாக யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ இது அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அட்மிட் கார்டோட என்னென்ன கொண்டு வரணும். அலாங் வித் அட்மிட் கார்டு ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அவங்களுடைய ஐடி ப்ரூஃபை கொடுக்கணும். அந்த ஐடி ப்ரூஃப் எதுவாக இருக்கலாம், இன்ஸ்டியூட்டுடைய ஐடி கார்டாக இருக்கலாம், அல்லது வோட்டர் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஆதார், எதுவாகவும் இருக்கலாம். இது ப்ரொடியூஸ் பண்ணணும் எக்ஸாமுக்கு போகும்போது. அண்ட் தென் இதில் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நார்மலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். என்னென்னலாம் கையில் எடுத்துகிட்டு போகலாம், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், இது கேல்குலேட்டர். கேல்குலேட்டரில் முக்கியமானது ஆர்டினரி கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நான் ப்ரோக்ராமபிள் நான் சயின்டிஃபிக் கேல்குலேட்டராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டூடெண்ட்டுடைய நேம் இன்ஸ்டியூட்டில் என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த நேமோட யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நேமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருந்தது அப்படின்னா இதில் ரெக்டிஃபை பண்ணிக்கணும் பிஃபோர் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் த்ரூ ஆன்லைன் கரெக்ஷன் விண்டோ. ஆன்லைனில் நேமில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதை பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய போர்ட்டலில் போயிட்டீங்கன்னா நேம் சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிக்க முடியும். பட் அது எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிகேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே கையில் அட்மிட் கார்டும் ஸ்டூடெண்ட் ஐடென்டி கார்டும் இருக்கணும். இன்விஜிலேட்டரை எப்போ கேட்டாலும் அது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், ஏதாவது ஒரு இன்கன்வீனியன்ஸ் எதையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு நம்ம சீக்கிரமே போகிறது நல்லது. அதனால் ஒருவேளை நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் நமக்கு புதுசாக இருக்குது தெரியலை அப்படின்னா ஏற்கனவே போய் பார்த்துட்டு அது எந்த இடத்துல இருக்குது, நம்ம எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம போகிறதுக்கு அப்படின்னு பிளான் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை சீக்கிரம் முடிச்சுட்டாங்கன்னா எக்ஸாம் ஹாலை விட்டு எப்போ வெளியில் வரலாம். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 2 மணி நேரம் கழித்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வெளியில் வர முடியும். ஒருவேளை ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் எக்ஸாம் முடித்தாச்சு வெளியில் வரலான்னு நினச்சா அவங்களால வர முடியாது. ஸோ இப்போ 2 ஹவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் எக்ஸாம் ஹாலை விட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வெளியில் வர முடியும். பட் ஒருவேளை மெடிக்கல் ஆர் எனி அதர் எமர்ஜென்சி கேசஸ்ங்கிறது வந்து இது எக்ஸப்ட்னு சொல்லிட்டாங்க அதை தவிர. ஸோ நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனப்புறம் 2 மணி நேரம் குறைஞ்சது அங்கே எக்ஸாம் ஹாலில் தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி வெளியில் வர முடியாது. ஸோ 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அந்த பேலன்ஸ் 1 ஹவருக்குள்ளே அவங்க வெளியில் வந்துக்கலாம். பட் அப்படி வரும்போது அவங்க கையில் இருக்கிற குவஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் பேப்பரோடு சேர்த்து இன்விஜிலேட்டர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு தான் வரணும். ஒருவேளை அஸ் யூஷுவல் 3 ஹவர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வரீங்கன்னா குவஸ்டின் பேப்பர் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வரலாம் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. பட் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் தான் வெளியில் விடுவாங்க, அந்த நேரத்தில் வெளியில் வரதாக இருந்தால் குவஸ்டின் பேப்பரை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வர முடியாது. அண்ட் தென் இது ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் தான், உங்களுக்கு எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் எந்த சீட் அதுதானே தவிர எதுவும் மாற்றிக்க முடியாது அப்படிங்கிற பாயிண்ட்லாம் அதில் இருக்குது. அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாமே எக்ஸாமினேஷன் சென்டரில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுடைய சீட்டு எந்த ஹாலில் இருக்குது எந்த ரூம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது முக்கியமானது பேப்பர் வைஸ் எக்ஸம்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது 60+ மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்களா, அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த பேப்பரில் ஸ்டூடெண்ட்ஸை திருப்பி அப்பியர் ஆக வேண்டாம். பட் ஒருவேளை அவங்களாம் அப்பியர் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸம்ஷன் கேன்சல் ஆகிடும், அந்த எக்ஸம்ஷன் கேரி ஆகாது. ஸோ அந்த எக்ஸம்ஷன் எத்தனை நாளைக்கு அதாவது எத்தனை எக்ஸாமுக்கு கேரி ஃபார்வர்டு பண்ணிக்க முடியும். எக்ஸம்ஷன் ஆஃப் பேப்பர் ஆர் வேலிட் ஒன்லி ஃபார் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், தொடர்ச்சியாக வர்ற 3 எக்ஸாம் டேர்முக்கு தான் அது அப்ளிகபிள், வேலிடிட்டி உண்டு. ஆனால் அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தா இமீடியட்லி சக்சீடிங் த டேர்ம் இன் விச் த ஸ்டூடெண்ட் ஹேட் செக்யூர்டு எக்ஸம்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துப்போமே, June 2023 ஒரு ஸ்டூடெண்ட்டு எக்ஸம்ஷன் வாங்கியிருக்காங்க ஒரு பேப்பரில், அப்படி இருந்தால் அதுக்கு June 2023 அடுத்து இருக்கிற 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம், அப்போ December 2023, June 2024, December 2024 அதில் மட்டும்தான் அங்கே அவைல் பண்ண முடியும். அந்த 3 எக்ஸாம் டேர்முக்கு மட்டும்தான் அந்த பேப்பருடைய எக்ஸம்ஷன் வேலிடிட்டி இருக்கும். சப்போஸ் ஸ்டூடெண்ட் வந்து நான் June 23 எழுதலை, நான் டிசம்பர் 23 எழுதலை, June 23 எக்ஸம்ஷன் வாங்கிட்டேன் பட் நான் December 23 எழுதலை, அப்போ June 24 தான் எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு கல்குலேஷன் வருமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எழுதுறீங்க எழுதலை அதை பற்றி கிடையாது, நீங்கள் எப்போ எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கீங்களோ அந்த டேர்மில் இருந்து அடுத்து வர 3 கன்சிக்யூட்டிவ் டேர்முக்கு தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸம்ஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸாமில் போய் அப்பியர் ஆகிட்டீங்கன்னா அந்த எக்ஸம்ஷன் கேன்சல் ஆகிடும். ஸோ அது கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதோட வேறு ஏதாவது ஒரு புக்கோ பேப்பரோ நோட்டு மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு தான் நான் சொல்ல வந்தேன். இது என்ன அப்படின்னா, இது முன்னாடி நம்ம பார்த்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவள் லாஸ்ட் டைமில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதே லாஸ்ட்டு December 2023 கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ நம்ம திருப்பியும் பார்த்துட்ருக்கோம். பட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய இந்த June 2024 எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனில் இது அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆன்சர் புக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஆன்சர் எழுதுகிறப்போ ஒவ்வொரு குவஸ்டினுமே
ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கொஸ்டின் நம்பர் ஒன் அப்படின்னா அந்த ஒன் ஒரு ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபோர் எழுதுறீங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணணும். பட் அந்தந்த கொஸ்டினுக்குள்ளே இருக்கிற சப்டிவிஷன், இப்போ ஃபோர்லேயே ஏபிசி இருக்கலாம், அந்த ஃபோருக்குள்ளே இருக்கிற ஏபிசியை ஃபோர் சி ஃபோர் பி ஃபோர் ஏன்னு மாற்றி எழுதலாம். பட் அதுக்கு தனித்தனி பேஜஸ் வேணும்னு அவசியம் இல்லை. ஃபோரில் ஒரு ஸ்டார்டிங் மட்டும் நம்ம ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து கீழே அரை பே பாதி பேஜ் முடிச்சிருந்தா கூட அந்த அரை பேஜ்லேயே மீதி ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கலாம். பட் இந்த கொஸ்டின் நம்பர் ஃபோர் முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் நம்பர் ஃபைவோ அல்லது சிக்ஸோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஜென்ரலாக ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல். இப்போ இந்த ஆன்சர் புக்கில் நீங்கள் எழுதும்போது அந்த ஆன்சர் ஷீட், மெயின் ஆன்சர் ஷீட்டு முடிச்சுட்டு அடிஷனலாக ஆன்சர் ஷீட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சரோட அந்த அடிஷ்னல் ஆன்சர் ஷீட்டை வாங்கிட்டு அதையும் மெயின் ஆன்சர் ஷீட்டில் எவ்வளவு அடிஷ்னல் ஆன்சர் ஷீட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும் கவர் பேஜில். அதில் இன்விஜிலேட்டரோட சைனும் இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நார்மலாக இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதுசாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த டேர்மில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, நோ பேஜ் ஆர் பேஜஸ் ஷுட் பி லெஃப்ட் பிளாங்க் இன் பிட்வீன் த ஆன்சர்ஸ் கிவன் பை த ஸ்டூடெண்ட், எல்ஸ் ஹிஸ் ஆர் ஹர் பேப்பர் இஸ் லயபிள் ஃபார் கேன்சலேஷன். இப்போ ஒரு கொஸ்டின், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கொஸ்டின் நம்பர் ஃபோர் எழுதுறீங்க, ஃபோர் ஏபிசி. அந்த ஃபோரில் ஏ தெரியும், பி அண்ட் சிக்கு வந்து இன்னும் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் ஞாபகத்துக்கு வரல, கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது ஜென்ரலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணக்கூடியது தான். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபோர் ஏயை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேஜில் முடிச்சிட்டாங்க. அடுத்தது ஃபோர் பிக்கு ஒரு ஒரு பேஜ் தேவைப்படுமா ரெண்டு பேஜ் தேவைப்படுமான்னு உங்களுக்கு தெரியல. சரி, ஃபோர் பிசி ரெண்டுக்குமே சேர்ந்து ஒரு ரெண்டு பேஜ் ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்னு ஒரு ரெண்டு பேஜை நடுவில் பிளாங்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த கொஸ்டின் ஃபைவோ சிக்ஸோ எழுதுறீங்க. அப்படி எழுதும்போது நடுவில் என்ன ஆகும், ரெண்டு பேஜ் பிளாங்காக இருக்கும். பின்னாடி அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் நம்பர் ஃபைவோ சிக்ஸோ அதெல்லாம் எழுதிட்டு கொஸ்டின் நம்பர் ஃபோரில் பிசி அந்த டூ பேஜஸ் விட்டுட்டு வந்ததுக்கு உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வந்துருச்சு எழுதலான்னு தோணுது, எழுதிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் அந்த ரெண்டு பேஜ் நடுவில் நீங்கள் பிளாங்காக விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேப்பர் லயபிள் ஃபார் கேன்சலேஷனுங்கிற ஒரு பாயிண்ட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. நோ பேஜ் ஷுட் பி லெஃப்ட் பிளாங்க் இன் பிட்வீன் த ஆன்சர்ஸ், ஆன்சர்ஸ்க்கு நடுவில் பிளாங்காக ஒரு பேஜோ அல்லது நிறையா பேஜஸோ பிளாங்காக விடக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸை அப்படி விட்டுருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆன்சர் பேப்பர் லயபிள் ஃபார் கேன்சலேஷன் அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பாயிண்ட்டை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதிக்கிட்டே வரும்போது நடுவில் பிளாங்காக ஏதாவது பேஜஸ் விட்டிங்கன்னா அதை மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நடுவில் ஒரு பேஜோ அல்லது ரெண்டு மூணு பேஜஸோ பிளாங்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஆன்சர்ஸ் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் லயபிள் டு கேன்சலேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டு இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்குமே இது கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. அடுத்தது அட்டண்டன்ஸ் ஷீட்டில் சைன் பண்ணணும், அதை மறக்கக்கூடாது. அதோட அந்த பார் கோடட் ஸ்டிக்கர் அதை எடுத்து இங்கே அஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரண்ட் பேஜில். இதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை ஃபில் பண்ணணும். மொபைல் ஃபோன் அல்லது டிஜிட்டல் டைரி அல்லது வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸோ டிவைஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்கக்கூடாது. ஃபிசிக்கலாக கையில் ஃபிசிக்கல் பொசஷனும் இருக்கக்கூடாது, யூஸ் பண்ணவும் கூடாது. அது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். மற்றபடி ஸ்டடி மெட்டீரியலோ புக்கோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு இந்த மாதிரி ப்ளூடூத்து இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் கையில் கொண்டு போகக்கூடாது. ஸோ அது பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறதுனா எலக்ட்ரானிக் ஃபார்மில் எந்த ஒரு கேட்ஜெட்ஸும் கொண்டு போகக்கூடாது, எக்ஸப்ட் உங்களுடைய அலோவபிள் கால்குலேட்டர், அது மட்டும்தான் நீங்கள் கொண்டு போய்க்க முடியும். மற்றபடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நார்மலாக நம்ம எப்பவும் பார்க்குறது தான். இதில் கொஸ்டின் பேப்பரில் வேறு எதுவுமே எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் எழுதக்கூடாதுன்னா என்ன எழுதலாம், உங்களுடைய ரோல் நம்பர் எழுதிக்கலாம், என்னென்ன கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு டிக் மார்க் போட்டுக்கலாம். மற்றபடி ஹிண்ட் எழுதுறது, அப்புறம் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் புல்லட் பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுக்கிறது, ஷார்ட்டாக ஆன்சர்ஸ் எழுதுறது, இது எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ அட்மிட் கார்டை மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய சென்டர் என்னங்கிறதும் பார்த்துக்கோங்க. சென்டர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சென்டராக இருந்தால் ஓகே. ஒருவேளை உங்களுக்கு அந்த சென்டர் இது வரைக்கும் பழக்கம் இல்லை அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அது எவ்வளோ நேரம் ஆகும், எப்படி பிளான் பண்ணி போய்க்கலாம் எக்ஸாமுக்கு லேட் ஆகாமல் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம படிச்சுட்டோம். ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருக்கோம். நீங்களும் ஃபுல்லாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக இந்த பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அதாவது நடுவில் இன் பிட்வீன் ஆன்சருக்கு நடுவில் பிளாங்காக ஒன் பேஜஸ் ஆர் மோர் பேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸு விட்டுருக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.